இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனை ஒருமித்து வாசம் பண்ணுது. இதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 133 சங்கீதம் 1 வசனம். வாசிக்கின்றேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு நாள் ஒருத்தர் வந்து பழமுதிர் சோலைக்கு போனார். அங்கே போய் பழங்களும் காய்களும் காய்கறிகளும் வாங்க போனார். அங்கே ஒரு தட்டில் திராட்சை கொத்து, கருப்பு திராட்சை, ரொம்ப அருமையாக, ரொம்ப பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரின்னு அது எவ்வளோன்னு கேட்டார். 1/2 கிலோ 40 ரூபா அப்படின்னு. அதை எடுத்து ஒன்று வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தார். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பவுல் இருந்துச்சு, ஒரு பாத்திரத்தில் உதிரி திராட்சைகளை வச்சுருந்தார். இது அதில் அந்த உதிரி திராட்சையும் சாப்பிட்டு பார்த்துட்டு, இது எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்டார். இது 10 ரூபா சார் அப்படின்னார். இப்போ கேட்டார், ஏன் ரெண்டு திராட்சையும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் இந்த உதிரி திராட்சை 1/2 கிலோ 10 ரூபான்ற, இது 1/2 கிலோ 40 ரூபான்றியே அப்படின்னு கேட்டார். இப்போ அவர் கடைக்காரர் சொன்னார், ஐயா இந்த கொத்து திராட்சை இன்னும் 10 நாளைக்குள்ளே கெடாமல் இருக்கும், அதனால் அதோடைய மதிப்பு 40 ரூபா. இந்த உதிரி திராட்சை இன்னைக்கு நாளைக்கு அழுகி போயிடும், இதோடைய விலை வந்து 10 ரூபா, அதனால் இதை உடனே விற்கிறதுக்காக விலையை குறைச்சிருக்கேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கூட்டு வாழ்க்கையோட மனிதர்கள் தனிமையாக தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உறவுகள் மத்தியில் வாழ்கிறத குறைச்சிட்டு தனியாக வாழ்கிறாங்க. அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. இப்போ குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு குழந்தைங்க அல்லது 2 குழந்தைகள் இருக்கும்போது, குழந்தைகள் கூட உறவுகள் மத்தியில் இப்போ வாழ்கிறது இல்லாமல் தனிமையில் வாழ்கிறாங்க. இதனால் என்னாச்சுன்னா, சப்போஸ் ஒருத்தருக்கே ஒரு பாரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, அவர் முக சோர்வோடு வீட்டுக்கு வரும்போது, கூட்டு வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னம்மாமா தனியாக வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, ஏன் டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நம்ம வந்து நம்மளுடைய வாரத்தை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது வாரம் லகுவாகிறது, அதற்கான ஆலோசனைகளும் அவங்க தருவாங்க. ஆனால் தனியாக வாழும்போது நம்மளும் சோகமாக வாரோம், வீட்லேயும் சோகமாக இருக்கிறோம் அப்படின்றப்ப, தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, தற்கொலைகளில் வந்து பார்த்திங்கன்னா 35% குடும்ப பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப பிரச்சனைகளால் தான் 35% தற்கொலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாசிக்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதுன்னு இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிலேயே கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருகிறார். ஜீவன் இருக்கின்றார், ஜீவன் இருக்கு. இங்கே என்னன்னா, இப்போ என்னன்னா, தனியாக தனி குடும்பங்களாக வாழ்கிறதுனால ஜீவனை விட்டுட்டு ஜீவனை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன், ஒரு தந்தை தாய் தன்னுடைய மகள், அந்த மகளுக்கு வந்து 20 வயசு இருக்கும், அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் பிரச்சனைன்னு அவங்க என்ன செய்ய முடிவு எடுத்தாங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து சீமனை ஊற்றிட்டு தற்கொலை பண்ணணும்னு வந்து நிற்கிறாங்க. அந்த அவங்க மேலே சீமனை ஊற்றிட்டாங்க, அந்த பொண்ணு மேலேயும் சீமனை ஊற்றினா, டிவிக்காரங்க எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு மூஞ்சியை கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக பட்டுச்சு, அவ்வளோ காலமாக கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமேல சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. இதே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துச்சுன்னு வாழ்ந்தாங்கன்னா, ஏன் கவலைப்படுறோம், நாங்கள் இருக்கிறோம் உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திராட்சையில் பார்த்தீங்கன்னா, கொத்தாக இருக்கிறப்ப 10 நாளைக்கு இருக்குது, அதோட மதிப்பு அதிகமாக இருக்கும். இதே உதிரி திராட்சையை போணுச்சுன்னா அது அழுகி போயிடுது, ஒரு நாளையில் அதோட மதிப்பும் போயிடுது. ஆகவே நாம் ஒருமித்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் ஒன்று வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பிறந்திருக்கவும் வேண்டும் என்று வேண்டுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையுமா இருக்கணும்னு சொல்கிறார். ஒரு அறிவுரையை கொடுக்குறார் பவுல் அடிகளார். நம்ம வந்து ஒருமித்து வாழ கற்றுக்கொள்வோம். ஒருமித்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம்.
மகா கிருபையும் இறக்கமும் இந்த கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஒருமனப்பட்ட ஆவியை நேரங்களுக்கு தாங்க சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ண நேரங்களுக்கு உதவி செய்யுங்க. அங்கு நேர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருகிறேன் என்று வாக்கு தத்தத்தை தந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை ஆசீர்வதிங்க, அனைவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என் பிதாவே, ஆமீன்.